ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கருப்பு கலர் வந்து நூல் எடுத்துக்கிறேன், துணி தேக்க நூல் தான் இது எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா அழகாக வந்து கட் பண்ணிக்கணும் நல்லா, அப்போ தான் உடையாத கிட்டையாவது அழகாக வருமே. சரியா? பாருங்க சொன்ன மாதிரி அழகாக வருதா? சூப்பராக வருது. சுட சுட வந்து முட்டை பச்சை ரெடி ஆயிடுது. முட்டை பச்சை கூட வந்து மிளகா பச்சை ரெண்டு வச்சுக்கிறேன். எப்படி நீங்கள் கேட்டால் வந்து மீன் வந்து மிளகா வாங்கிட்டு வந்தோம், ஒரு கால் கிலோ ஆறு மிளகாய் காண்டுதான். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் மிளகா பச்சை போட்டு சாப்பிட்டாச்சு, அதெல்லாம் வீடியோலாம் சார் காட்டல. அது ரெண்டு மிளகா வந்து இருந்தது, அந்த ரெண்டு மிளகா நல்லா சுட சுட போடணும். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் வந்து மழை வந்து நிறையா வந்து போய் ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளைமேட்டுக்கு எதனா சுட சுட சாப்பிட்டா வந்து நல்லாயிருக்கும் சொல்லி நான் வந்து அம்மாகிட்ட சொல்லியிருந்தேன். அம்மா எதனா செஞ்சு தரேன் சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆக அம்மா என்ன செஞ்சு தரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மழை வந்து சூப்பராக வந்து பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். காற்று வந்து கிடையாது, சரி மழை மட்டும்தான், ஆனால் வந்து அதிகமாக வந்து சூட்டை போடுது. சூப்பராக இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக தண்ணி போக சொல்லிட்டு இந்த மண் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இந்த மழை விட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து காற்று அடிச்சுன்னா வந்து மண் வாசனை வரும், அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாராக இருக்கு இந்த மண் வாசனை பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்பஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மழையை பார்த்தோம் இல்லையா, அவ்வளோ வந்து மழை வந்து சோறு பெஞ்சுது. கரெக்டாக வந்து ரெண்டு மூணு நேரத்துக்கு நான் நல்லா மழை பெஞ்சுது. மழை பெஞ்சு நான் விட்டுக்குது, நல்லா சோறாக மழை பெஞ்சு விட்டுக்குது. அதுக்கு தகுந்தமாரி நம்ம சுட சுட எதெல்லாம் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுக்கிறேன். கமெண்ட்ஸ் சொன்னாங்க நீங்கள் வந்து முட்டை பச்சை சேர்த்து சாப்பிடுங்க, அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டதே கிடையாது சாப்பிடுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்காகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஒரு எண்ணத்துக்காகவும் நம்ம முட்டை பச்சை செஞ்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். வாங்க பார்க்கலாம் நம்ம எப்படி முட்டை பச்சை. நான் முட்டை பச்சை எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். அழகாக அஞ்சு முட்டை எடுத்து வெவிச்சு ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து ரெண்டு பாகமாக போட்டு நான் செஞ்சு சாப்பிட வேண்டியதான். ஆமாம், நீ சொல்லவே முடியல. கரெக்டாக வந்து ரெண்டு மணி நேரம் நிற்காத மழை பெஞ்சிது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் செம்ம ஜாலியாக இருந்தது. எங்கள் கிராமத்து பக்கம்லாம் மழை பெய்யுது வந்து பயிர் வைக்கிறவங்களும் சரி, நம்ம ஆடு மாடு வச்சிருக்கவங்களும் சரி, ரொம்ப ஹாப்பி ஆகிடும். எனக்கு கேட்டால் மழை பெஞ்சவும் சந்தோஷம். ஆடு மாடு வச்சிருக்கோம், பில்லு மழையும் பில்லு துளுக்கும் சாப்பிடுன்ற ஒரு எண்ணத்தில் சொல்லுவாங்க. பயிர் வச்சிருந்தா நம்ம பயிர் வைக்கலன்னு ஒரு போகம், மானம் காஞ்சி காந்தா என்ன படுத்து நிலம் போகிறோம், மீனாக இருக்கும் கருத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம பயிர் வைக்கிறான்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். மழை பெஞ்சாலும் ஹாப்பியாக இருக்கும். எங்கள் பார்க்கலாம் முட்டை பச்சை செஞ்சு சாப்பிட்லாம். இந்த கரெக்டாக இந்த நேரத்துக்கு தகுந்தமாரி நல்லா குழு குழுகுது. அப்படின்னா மணி என்ன திரும்ப பார்த்து பத்தரை ஆகுது. ஆனால் மணி நேரம் ஆகிறது தெரியல, கரெக்டாக இப்போ தான் ஆறு மணி ஆறு மணி தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கருப்பு கலர் வந்து நூல் எடுத்துக்கிறேன், துணி தேக்க நூல் தான் இது எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா அழகாக வந்து கட் பண்ணிக்கணும் நல்லா, அப்போ தான் உடையாத கிட்டையாவது அழகாக வருமே. சரியா? பாருங்க சொன்ன மாதிரி அழகாக வருதா? சூப்பராக வருது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு வந்து கேமராமேன் யாருன்னு பார்த்தா நம்ம ஜெயஸ்ரீ அவங்க அப்பா தான். வீடியோ வந்து அழகாக எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் சுப்ரத்துக்கிறான்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமே கேமராமேன் யாருன்னு கேட்டால் ஜெயஸ்ரீ அவங்க அப்பா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். சரி பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து முட்டை பிறந்த ரெண்டாக பிறந்துட்டுருக்கேன். இப்போ வந்து வாங்க நம்ம எப்படி பச்சை சொல்லான்னு பார்க்கலாம். பார்க்கலாமா? வாங்க. நான் வந்து சிலிண்டர் வெளியே எடுத்துன்னு வரல, ஏன்னு கேட்டால் திரும்பி எடுத்து போகிறதுக்கு ஆள் இருக்காது. அதனால் நான் உள்ளே செஞ்சுக்கிறேன் நல்லா வெளிச்சு மக்களாக நம்ம வெளி லைட் வச்சு எடுத்துக்கலாம். சரி ஜெயஸ்ரீமா, இது வந்து கலகலாக பச்சைமா வாங்கிட்டு வந்தேன். இதில் தான் வந்து நம்ம சுட சுட வந்து முட்டை பஞ்சு போட்டு சாப்பிட போகிறோமே. சரி சரி வாங்க போடலாம். இதுக்கு வந்து நம்ம மாவு நல்லா தண்ணி பதத்தில் வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன். வானில் வந்து என் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். என்ன ஒரு பொண்ணுகை இப்போ அழுங்காத குழுங்காத ஒரு ஒரு பீஸை எடுத்து நான் மாவை மின்னையும் பெண்ணையும் விட்டு அப்படியே எண்ணெயில் போட வேண்டியதான். ஏன்னா முட்டை மஞ்சள் கரு தனியாக வந்துடும், வெள்ளை கரு தனியாக வந்துடும், அதனால வா. ஆமாம், அப்படி இல்லை அப்படி தான் போடணுமே. எண்ணெய் நல்லா கொச்சிச்சுரா. சூப்பராக வாசனை வருது. சூப்பராக வாசனை இதா? நல்லா தான் இருக்கும். மாவு முட்டையும் மிக்ஸ் ஆன வாசனை செம்மடியுது. இப்போ வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணுமா? ஒரு ரெண்டு டிப்பாக போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டில் வந்து மரவேலி கிழங்கு போச்சுன்னு சொல்லிட்டு போய் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டுமே வந்து அரை கிலோ ஃப்ரெண்ட்ஸ். அநியாயமாக தெரில, அநியாயமாலாம் தெரில. ஏன்னா வந்து இது வெயிட் வச்சு பார்த்தாங்க அரை கிலோ வந்து வந்தது. ஆனால் வந்து இந்த ஒன்று மட்டும் அரை கிலோ, இது மட்டுமே 25 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒன்று வந்து 25 ரூபா விற்கிறவங்க அப்புறம் விற்க தானே. அவங்க எதுக்கு ஒரு கால் மாரி சைக்கிள் வச்சுன்னு சுற்றி நிமிஷம் வராங்க, அவங்க விற்க அதெல்லாம் கொஞ்சம் லாபம் பார்ப்பாங்க.
விக்கிட்டும் பரவாயில்ல. ஆனால் இது வந்து இப்போ மரவள் சிப்ஸ் போடலான்னு சொல்லிட்டு நான் அம்மாட்ட கேட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா போட்டு தருவேன்றாங்களா இல்லை போட்டு தர மாட்டேன்றாங்களா தெரியல. வந்து நம்மளுக்கு போட்டு தர மாதிரி நேரம் இல்லை, வேலைக்குது ஆடெல்லாம் போட்டு மூணு நேரம் ஆயிடுது இல்லையா. இது வந்து நம்ம நாளைக்கு இல்லை ஒரு நெக்ஸ்ட் எப்போ போட்டு தரோம் உனக்கு நம்ம. சரிம்மா. எத்தி தடவை 10 மணி வைங்க. வச்சுட்டா போச்சு நிக்கலன்னா நாளைக்கு கிடைச்சா போதும். ஆனால் எப்பயுமே கடையில் வாங்கி சாப்பிட்ற சிப்ஸோடு நம்ம வீட்டில் போட்டு சட்டை நல்லா உடம்புக்கு எனக்கு எண்ணெய் மேலும் மேலும் வச்சு நீ கடையில் வந்து போட்டு தருவாங்க. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம போடுறதுனால நம்ம வீட்டில் போகிறது நல்லா தான் இருக்கும். அது மாத்தாம அப்பா இன்றைக்கி வீட்டில் இருக்கிறாங்க வேலைக்கு போகல, உனக்கு நாகப்பழம் வேணால் பெருசு தர சொல்லிக்கிறாங்க, வாங்க நம்ம நாகப்பழம் இருக்குதா சொல்லிட்டு இந்த சாட்ரு கிட்டத்தை முடிச்சுட்டு வீட்டில் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம போய் பார்த்து பார்க்கலாம் சரியா. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாகப்பழம் இருந்தால் பார்க்கலாம், இல்லைனாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாமா. சரிம்மா சரிம்மா. ஜெயஸ்ரீ, சுட சுட வந்து முட்டை பச்சை ரெடி ஆயிடுது. முட்டை பச்சை கூட வந்து மிளகா பச்சை ரெண்டு வச்சுக்கிறேன். எப்படி நீங்கள் என்ன வந்து நம்ம இன்னும் வந்து மிளகா வேண்டாம் ஒரு காலையில் 6 மிளகாய் காணலாம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் மிளகா பச்சை போட்டு சாட்டாச்சு, அதெல்லாம் வீடியோலாம் காட்டல. அது 2 மிளகாய் வந்து இருந்தது, அந்த 2 மிளகாய் நல்லா சுட சுட போடணும். இது வந்து பொட்டுக்கல்ல தூள், அது நல்லா சட்னி தோசை கரைச்சி வச்சது இது கெட்டு வச்சிட்டிங்க. ஆனால் சூப்பராக இருக்கும் தூள் சட்டா. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு முட்டை பச்சை டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகா பச்சை ஒன்று டேஸ்ட் பார்க்கலாம். சரிம்மா. சுட சுட்டமாக சுடுதும் நான் எப்படி சுட சுட சாப்பிட்றது இல்லை. என் சைஸு திரும்ப சின்னதாக தெரியும் சுடுது. ஃப்ரெண்ட்ஸ் உண்மையுமே வேலை போட்டோன்னா ரொம்ப சுடுது, அதெல்லாம் சுட சுட சாப்பிட முடியல. உண்மையிலுமே முட்டை பச்சை வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட்றதுக்கு சப்ஸ்கிரைபரும் சொன்னாங்க நீங்கள் வந்து முட்டை பச்சை சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்க சொல்லிட்டு, அவங்க சொன்ன மாதிரி சூப்பராக இருக்குது. தூள் தொட்டுக்கிறேன். சுட சுட்டு நல்லா சூப்பராக வந்து முட்டை பஜ்ஜி மிளகா பஜ்ஜி வேறு லெவலில் வெளுத்து கட்டுறீங்க போங்க. சுட சுடக்குது, அதுக்கு வந்து கலருக்கு வந்து கருப்பிடி மாட்டேன், கருப்பிடி நல்லா இருக்குது. முறை முறணும் ஒரு முறுனு மிளகா பச்சை சாப்பிடுமா, எல்லாமே சுடுதுமா, வாய் தாங்குமா கையை தாங்க மாட்டேன். சரி சரி வெயிட் பண்ணுங்க. மிளகா பச்சை டேஸ்ட் பா, மிளகா பச்சை சூப்பராகுது. எல்லாம் சுட சுட சாப்பிட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆரம் வச்சா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தெரியல, ஆனால் சுட சுட சாப்பிட்டு நல்லா அழகாகவே இருக்குது. நீ சாப்பிட்டு போ டேஸ்ட்டு. சரிம்மா. சாப்பிட்டு மிளகா பச்சை சொல்கிறமே கொசரம் கொஞ்சம் காரம் இருக்கான்னு பார்த்தா அதுலேயும் கொஞ்சம் நல்லா ஹெவியான காரம் இருக்குது. வாயே வந்து அப்படி இருந்தாலும் காருது. மழை டைமில் வந்து சுட சுட வந்து எதனா சேஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு மழை பெஞ்சது ஒரு இதுமான காற்றுக்கும் சுட சுட சாப்பிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நாங்கள் வந்து சுட சுட வந்து பச்சி மிளகா பச்சி முட்டை பச்சி சாப்பிட்டு பார்த்தோம், சும்மா சூப்பராக இருந்து சாப்பிடவே. யார் யார் வந்து இதுமாரி மழைக்கு ஏற்ற இதமாக எதுன்னு செஞ்சு சாப்பிட்டு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், நாங்களும் சாப்பிட்டுக்குறோம். அதேமாரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்து பொண்ணு சார் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் நாளில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போட்டோம். டடா பாய், டடா பாய்.